த்ரில்லர் ஃபேமிலி காமெடினே ஆல் ஜானர்ஸ்லயோ கலர்ஃபுல் கமர்ஷியல் வெப் சீரிஸ்கள் ஆல் டைம் என்டர்டெயின்மென்ட் கேரண்டி தர ஒரே தமிழ் ஓடிடி பிஎஸ் வேல்யூ பிஎஸ் வேல்யூ எல்லாருக்கும் நல்லா ரஞ்சித் ஆரம்ப காலத்தில் இதுக்கு விதை போட்டவங்கள்லேருந்து இந்த உரிமையையும் இந்த பெருமையையும் இந்த பாராட்டையும் பங்கு இந்த வெற்றியையும் பிரித்து பங்கிட்டுக்கலாம், இன்றைக்கி மட்டும் ஏன் 9 வருஷத்துக்கு மட்டும் வெற்றியை கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த வெற்றி வந்து பிரதமர் மட்டும்தான், அவர் வந்து எனக்கு தான் பெருமை, நான் தான் பண்ணேன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. இதை சயின்டிஸ்ட் எல்லாத்துக்குமே தான் அவர் அர்ப்பணிச்சிருக்கிறாரு. குறிப்பாக ஏன்னா இப்போ குற்றச்சாட்டு வரும், அதாவது எப்பயுமே ஒரு குற்றச்சாட்டு வரும் இல்லையா, எங்கே பிரச்சனை நடந்தாலும் பிரதமர் வந்து அது பொறுப்பேற்க மாட்டார், பெருமை வந்தால் மட்டும் பிரதமர் முன்னாடி வராரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வரும். அதுக்கு நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய பதில் அதுதான், அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்குவாங்க. இப்போ மணிப்பூர் பிரச்சனைக்காக இருக்கட்டும், உள்துறை அமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு, அது அவர் தார்மீகமாக பொறுப்பேற்கணும், அவர் கேள்வி கேட்கலாம் நம்ம ஏற்றோம். அதே மாதிரி இன்றைக்கி இந்த துறை வந்து இவர் கீழே தான் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் யார் கீழே இருக்குன்னா பிரதமர் கீழே இருக்குது, அதனால் அவர் தான் அதுக்கான தலைவர், அவருக்கு அது இப்போ இன்றைக்கி கிரெடிட் போகுங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ அதனால் அவர் இன்றைக்கி முன்னாடி நிற்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் பிரதமருக்கு அந்த துறைக்கு இல்லனாலும் அவருக்கு அதுக்கு பெருமை உண்டு. நாம அதுதான் அவர் அப்படிதான் சொன்னாரு, இவ்ளோ டெப்தா போய் அந்த துறைக்கான மினிஸ்டர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பெருமை இல்ல, எல்லாருக்கும் அந்த பெருமை உண்டு. அது துறை மாவட்டத்துக்குனால கூடுதல்ங்கறேன். இப்போ நீங்க நம்ம மத்த குற்றச்சாட்டுக்காக சொல்றேன், இத வந்து நம்ம பிரதமருக்கு வந்து பிரதமரோட நம்ம ஏன் பொருத்தி பார்க்கறோம் அப்படிங்கறனால சொல்றோம். ஏன்னா இந்த அவர்ட்ட அந்த துறை இருக்கு அப்படிங்கற சொல்றோம். அதை தாண்டி இந்த 9 வருஷம் ஏன் சொல்றோம்னா, இந்த 9 வருஷத்துல அதிகமான வந்து அதுக்காக நிதி கொடுத்ததா இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள் செஞ்சதா இருக்கட்டும், அபரிவிதமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது, அது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிருக்குது, அப்புறம் பிரதமர் அதில் கூடுதல் கவனம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அவர் கீழே இருக்கனால அதில் அவர் பிரத்யேக கவனம் கொடுத்துருக்கிறாரு. அது குறிப்பிட்ட அதில் வந்து நிறையா இது வந்திருக்கும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது வரைக்கும் ஒரு 89 வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்கோம், அதில் இந்த மோடி அவர்களோட பீரியடில் மட்டுமே 47 லான்ச் நடந்திருக்குது. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 24 நடந்திருக்கு. நம்ம அவங்களுக்கு செய்யவே இல்லைங்கிறத சொல்ல, அப்படி அவர்கள் செய்யாமல் இருந்தால் நம்ம குற்றச்சாட்டாக கண்டிப்பாக சொல்லியிருப்போம். அவர்கள் காலத்திலையும் செஞ்சது, அவர் அண்ணன் சொன்ன மாதிரி தான், அது எந்த காலத்திலையும் நடந்து கொண்டே இருக்கும். நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் அதுக்கான முயற்சியில் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, யார் ஆட்சியில் இருந்தாலும் அது நடக்கும்ங்கிறதுல அவர்களோட திறமையில நமக்கு என்ன மாற்றுகிறதுமே இல்லை. இப்படி வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு நாளைக்கு தொலைநோக்கு பார்வையில் இப்படியான ராக்கெட்டுகளை விண்கலங்களை ஏவுவதற்கான அடிப்படை கட்டமைப்பு, அதுக்கு தான் அவர் அந்த வீடு கதை சொன்னார். அவர் கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கணும், அப்படியான எத்தனை இஸ்ரோ மாதிரியான அட்டாமிக் ரிசர்ச் பவர் ஸ்டேஷன் மாதிரி, அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் மாதிரி, இப்படி பொதுத்துறை நிறுவனங்கள் சார்ந்து தொலைநோக்கு பார்வையில் கட்டமைக்கப்பட்டது என்னன்னு கேட்குறாரு அவர். இல்லை, அவர் அந்த இஸ்ரோ கட்டமைச்சதே வந்து நேருவர்கள் மட்டுமே உட்காந்து சிந்திக்கலையே, அவர் வந்து இப்படி ஒரு விஷயத்தை யோசிக்கல. அன்னைக்கு இருந்த முக்கியமான சயின்டிஸ்ட் எல்லாம் சொன்னாங்க இப்படி ஒன்று வேணும்னு கேட்டாங்க, அவர் அது கிராண்ட் பண்ணார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிடலாம். இல்லை, அதுதான் சொல்ல, இப்போ நீங்கள் இப்போ சயின்டிஸ்ட் மட்டும் தானே, இப்போ பிரதமர் மோடி அவர்கள் உட்காந்து அதை கண்டுபிடிக்கல, நம்ம அதை சொல்கிறோம். இது சயின்டிஸ்ட்டுகளுக்கான வெற்றி தான். இன்றைக்கி அந்த துறைக்கு அவர் தலைவராக இருக்கனால அது அவருக்கு பங்களிப்பு ஆகுது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நேரு அவர்கள் வந்து அன்றைக்கி அதை இஸ்ரோவை உருவாக்க அவர் இது பண்ணார், அதனால் அந்த பங்களிப்பு அவர் கொடுக்கல. ஆனால் நான் வந்து நீங்கள் சமூக வலைதளங்கள்லையும் பார்த்துருப்பீங்க, பொதுவாக விவாதங்கள்லையும் நேரு குறித்து வைக்கக்கூடியதற்கெல்லாம் வந்து என்னென்னா, எது பிரச்சனைனாலும் நேரு தான் காரணம் அப்படின்னு இது வரைக்கும் நேர்மறையாக எதிர்மறையாக நிறையா வைக்கப்பட்டது. இன்றைக்கி நேர்மறையா என்ன, நேர் காலத்திலே இருக்கீங்க இந்த காலத்துக்கு வரலையா அப்படின்னு கேட்டு பேசக்கூடிய டோன் இருக்குல்ல, அது வந்து எப்படியான ஒரு டோன்? இல்லை, நம்ம அதாவது இப்போ இவ்வளோ வளர்ச்சிகள் வந்திருக்கே அதை வந்து இன்றைக்கி பேச வேண்டிய சூழல் இருக்கு இல்லையா. அன்றைக்கி விட இன்றைக்கி, அதாவது நேரு உருவாக்கினதுக்கப்புறமும் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் நிறையா மாற்றங்கள் செஞ்சாங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இந்தியாவோட வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்களிப்பை அவங்க கொடுத்தாங்கிறதுல இல்லை. ஆனால் இந்த 9 காலத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக 12,000 கோடி ரூபா வந்து இப்போ அதுக்கான பட்ஜெட் கொடுத்து, அதுதான் சொல்கிறோம். நீங்கள் வந்து அவங்க ஆசைப்பட்டாலும் அதை வந்து நிறைவேற்றக்கூடிய நபராக இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் இருந்திருக்கிறாரு.